மதுரை மாவட்டம் அனுபாண்டி சுகாதார நிலையத்தில் மருத்துவரான சண்முகப்பிரியா பணியாற்றி வந்தார். 8 மாத கர்ப்பிணியாக இருந்தாலும் வழக்கம் போல சண்முகப்பிரியா இந்த நெருக்கடியான கொரோனா தொற்று பரவிய காலத்திலும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிக்கு வந்து கொண்டிருந்தார். இந்நிலையில் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இவரது மறைவு மருத்துவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இவரது மறைவுக்கு அரசியல் தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வராங்க. இந்நிலையில் இது குறித்து நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த போதும் கொரோனாவுக்கு எதிரான போரில் தொற்றுக்குள்ளாகி உயிர் துறந்த தங்கை சண்முகப்பிரியாவின் ஈகத்தை எண்ணி மெய் சிலிர்க்கின்றேன். மதுரை அனுபானண்டி ஆரம்ப சுகாதாரத்துறையில் பணிபுரிந்து வந்த 8 மாத கர்ப்பிணியான மருத்துவர் சண்முகப்பிரியா அவர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த செய்தி அறிந்து பேரதிர்ச்சி அடைந்தேன். ஈடு செய்ய முடியா பேரிழப்பை சந்தித்து நிற்கும் அவரது குடும்பத்தினருக்கும் உறவுகளுக்கும் ஆறுதல் சொல்ல இயலாது கலங்கி தவிக்கின்றேன். நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தபோதும் நெருக்கடியான இப்பேரிடர் காலத்தில் கொரோனா தொற்றிலிருந்து மக்களை காக்க வேண்டும் எனும் உயரிய நோக்கத்திற்காக விடுப்பு எடுக்காது அர்ப்பணித்து பணியாற்றி தொற்றுக்குள்ளாகி உயிர் துறந்த தங்கள் சண்முகப்பிரியாவின் ஈகத்தை எண்ணி மேல் சிலக்கின்றேன். தன்னலம் என்பது துளியும் இல்லாது மகத்தான மக்கள் பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு நோய் தொற்றால் களப்பணியாக தங்கையின் மறைவுக்கு ஈடு செய்ய முடியா பேரிழப்பாகும். மேலும் தமிழகத்தில் 12,500 ஆக்சிஜன் படுக்கைகள் கூடுதலாக அமைக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்திருப்பது நம்பிக்கை தருகின்றது. கொரோனா நோயாளிகளுக்கு சென்னையில் கிடைக்கும் வசதிகளும் வாய்ப்புகளும் தமிழகத்தின் கடைக்கோடி வரை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டியது அரசின் தலையாள கடமையாகும். அதற்கு பேரிடர் கால நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை தமிழகத்தில் 5 சுகாதார மண்டலங்களாக பகுத்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மண்டலத்திற்கும் ஒவ்வொரு சுகாதார செயலாளரை நியமிக்க வேண்டும். அதன் மூலம் நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளும் நோயாளிகளுக்குரிய சிகிச்சை முறைகளும் தமிழகத்தில் எல்லா பகுதிகளுக்கும் பரவலாக கிடைக்கப்பெறவும் சுகாதார வசதி குறைபாடுகள் இல்லாத நிலையை அடையவும் உரிய ஏற்பாடுகளை வகைகளும் செய்யலாம். மேலும் கொரோனா நோய் தொற்று சிகிச்சைக்கு ஆங்கில மருத்துவத்தோடு தமிழர்களின் பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்தையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என அறிவுறுத்துகின்றேன். சமீபத்தில் தமிழகத்தின் மிக முக்கிய ஆளுமைகள் இம்மருந்து முறை மூலம் கொரோனாவிலிருந்து மீண்டனர் என்று அறியும் பொழுது அதை அரசு கவனத்தில் எடுத்து தமிழகம் முழுவதும் இருக்கும் அதை சித்த மருத்துவர்களையும் ஒருங்கிணைத்து உடனடியாக ஒருங்கிணைந்த சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்துகிறேன் என நாம் தமிழர் கட்சித் தலைவர் சீமான் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்.